முன்பதாக இந்த பூமிக்கு வந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் பிள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டராய் இயேசு இந்த பூமிக்கு அவர் வந்தார். அன்றராகிய இயேசு பெத்லகேமிலே ஒரு மாட்டு தொழுவத்திலே இயேசு பிறந்தார். இயேசு பிறந்த இந்த நல்ல நாளை தான் நாம் கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட இயேசு ஏன் பிறந்தார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தியினுள் 2:10-11 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். முதலாவதாக இயேசு பயத்தை அகற்ற இந்த பூமியிலே பிறந்தார். இயேசு பிறந்த நற்செய்தியை முதல் முதலாக தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தான். தேவதூதன் சொன்ன முதல் வார்த்தை, பயப்படாதிருங்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் பயத்தோடு கூட வாழ்கிறார்கள், நடுக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா பிரச்சனை நிமித்தம் உயிருக்கு பயந்த அநேக ஜனங்கள் தங்களை காத்துக் கொள்வதற்கு அவர்கள் பல்வேறு தற்காப்பு கலைகளை அவர்கள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் பயத்தோடு கூட வாழ்கிறான். ஏன் ஒரு மனிதனுக்கு பயம் வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் செய்கிற பாவத்தினால் தான் ஒரு மனிதனுக்கு பயம் வருகிறது. ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் முழு மனித குலமும் பாவத்துக்கு அடிமைப்பட்டது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லி இயேசு சொன்னார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். பாவியை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த பூமியிலே அவர் பிறந்தார். பாவத்தை நீக்கி அவர்களை சுத்திகரித்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்து அந்த ஜனத்துக்கு உண்டான மரண பயத்தை அகற்றி அந்த ஜனத்துக்கு வாழ்வு அளிக்கவே இயேசு பிறந்தார். பாவத்தினால் உண்டாகும் மரண பயத்தை அகற்றி அந்த மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவே இயேசு பிறந்தார். அன்றா இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி மனதகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு நன்மை செய்யவே இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். முதலாவதாக இயேசு பயத்தை அகற்ற பிறந்தார். இரண்டாவதாக அதே வசனத்தை நாம் வாசிக்கும் போது லூக்கா எழுதின நற்செய்தியினுள் 2:10 வசனத்தை நாம் மீண்டுமாக நாம் வாசிக்கும் போது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். இரண்டாவதாக எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவராய் இயேசு பிறந்தார். பழையப்பட்ட நாட்களிலே இந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து அந்த மத்தியோ புஸ்தகம் வரைக்கும் ஏறத்தாழ 400 ஆண்டுகாலம் ஒரு இடைவேளை. அந்த 400 ஆண்டுகாலம் இருண்ட காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஜபம் இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் ஜனங்கள் இருளிலே வாழ்ந்தார்கள். இருளிலே வாழ்கின்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கவும் சந்தோஷத்தை கொடுக்கவும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கவுமே இறைமகன் இயேசு இந்த பூமியிலே அவர் பிறந்தார். எல்லா ஜனத்துக்கும் அவர் சந்தோஷத்தை கொடுக்க, எல்லா ஜனத்திற்கும் இழந்து போன மகிழ்ச்சியை கொடுக்க இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். எல்லா ஜனங்களையும் மகிழ்ச்சியாய் வாழ வைக்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து ஒரு ஆனந்த தைலத்தை ஊற்றவே இயேசு இந்த பூமியிலே அவர் பிறந்தார். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற எல்லா கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், துக்கங்கள், வியாபுலங்கள், பாடுகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் இறைமகன் இயேசு அகற்றவே இந்த பூமிக்கு இயேசு வந்தார். எல்லா மக்களுக்கும் அவர் சந்தோஷத்தை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொல்லி தீர்க்க முன்னுரைத்தான். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்ட போது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி நம் வேதத்தை நாம் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கவே இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவே இயேசு இந்த பூமியிலே அவர்
பிறந்தார். எல்லா மக்களுக்கும் இயேசு மகிழ்ச்சியை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இதனால நாளையும் கூட நாம் இயேசு பிறந்த காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். இயேசு ஏன் பிறந்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ரெண்டு காரியம் நாம் பார்த்தோம். முதலாவதாக இயேசு பயத்தை அகற்ற இந்த பூமியில இயேசு பிறந்தார். இரண்டாவதாக சந்தோஷத்தை கொடுக்க இயேசு இந்த பூமியிலே அவர் பிறந்தார். ஆண்டவர் நமக்காக இப்படிப்பட்ட நன்மைகளை அவர் செய்தபடினாலே நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் நாம் பார்த்து நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். அதே வசனத்திலே பின்பகுதி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதே லூக்கா எழுதின நற்செய்தியோடு 2:11 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இயேசு பிறந்த நற்செய்தியை தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கின்ற நற்செய்தியை தேவ தூதர்கள் முதல் முதலாக மேய்ப்பர்களுக்கு அவர்கள் அறிவித்தார்கள். இயேசு பிறந்த செய்தியை அவர்கள் எல்லா ஜனங்களுக்கும் அவர்கள் சென்று அவர்கள் பறைசாற்றினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இறைமகன் இயேசு பிறந்த நல்ல நாளிலே இன்றைக்கு இயேசுவை பற்றி அறியாத ஜனங்களுக்கு நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இயேசு செய்த நன்மைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை இயேசுவின் நன்மையிலே நாம் அவர்களை அழைத்து உங்களுடைய நற்சாட்சியை அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு கர்த்தருக்கு நேராக நாம் ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ண வேண்டும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் குடி பழக்கத்திற்கும் பாவ பழக்கத்திற்கும் அடிமைப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை மீட்பதற்காகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்து இன்றைக்கு தேசத்திலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆயினால் நீங்களும் நானும் ஆண்டரை பற்றி அறியாத மக்களுக்கு கிறிஸ்துமஸ் நாளில நாம் நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். ஆண்டரை பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஆண்டருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆண்டவருக்கு நேராக நாம் திசைத்திருப்ப வேண்டும். ஸ்டார் போடுறது கிறிஸ்துமஸ் கிடையாது, கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறது கிறிஸ்துமஸ் கிடையாது, நல்லா பிரியாணி போட்டு சாப்பிடுறது கிறிஸ்துமஸ் கிடையாது, கேக் சாப்பிடுறது கிறிஸ்துமஸ் கிடையாது. இயேசுவை பற்றி அறியாத மக்களுக்கு நாம் இயேசுவை பற்றி நாம் சொல்ல வேண்டும். இல்லத்திலே உதிப்பது கிறிஸ்துமஸ் அல்ல, ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலுமே உதிப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இயேசு பிறந்த செய்தியை நாம் எல்லாருக்கும் சொல்லுவோம். கிறிஸ்துமஸ் நாளிலே ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்த்து செய்தியை கேட்பதற்கு ஆண்டவர்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தீங்க. மனிதனுக்கு உண்டான பயத்தை அகற்றி அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கவே இந்த பூமிக்கு நீங்க வந்தீங்க ராஜா. அது மாத்திரமல்ல, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது தான் இந்த கிறிஸ்துமஸ். அதற்காக தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க தகப்பனே. ஆகால் ஆண்டவரே, இந்த பிறப்பின் பண்டிகையில உண்மை பற்றி அறியாத மக்களுக்கு நாங்கள் உண்மை பற்றி சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை பற்றி அறியாத ஜனங்களுக்கு நாங்கள் ஆண்டரை பற்றி சொல்லி அவர்களையும் மண்டையிலே நடத்த கர்த்தர்களுக்கு கிருபத்தாக ஆண்டர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.